நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே அவலூர் பேட்டையைச் சேர்ந்தவர்தான் பழனி. இவருடைய மகன் நான் பச்சையப்பன், வயது 24, இவரோட கூலி தொழிலாளி. இவரும் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் தாலுக்கா வெள்ளக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் சேகர். இவருடைய மகள் தான் ஷாலினி, வயது 23 என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். திருமணமாகி ஓராண்டுகள் தான் ஆகிறது. இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் ஷாலினி வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் கிடந்துள்ளார். அவரை வீட்டில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு சேர்த்தனர். அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனளிக்காமல் ஷாலினி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து ஷாலினியின் தந்தையான சேகர் அவலூர் பேட்டை போலீசில் புகார் செய்தார். அதில் தன் மகளான ஷாலினியை பச்சையப்பன், அவரது தந்தையான பழனி, தாயான பத்மினி, அவர்களுடைய மகனான வேல்முருகன் ஆகியோர் சேர்ந்து ஜாதி பெயரை சொல்லி திட்டி வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியும் உள்ளனர். இதனால் தன் மகள் ஷாலினி தற்கொலை செய்து கொண்டதாகவும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். அதன் பேரில் பச்சையப்பன், பழனி, பத்மினி, வேல்முருகன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வருகிறார்கள்.